இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. சோ இன்னைக்கு என்ன வீடியோனா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சூப்பரான சண்டே. சோ இந்த சூப்பரான சண்டேவே இன்னும் ஸ்பெஷல் ஆகலான்ட்டு இனி இந்த வீடியோட என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சஃபாரி டெக்னிக்ஸ் எபிசோட் நம்பர் 3. எஸ், கண்டினியூவா ரெண்டு வாரம் முடிஞ்சு இப்ப தேர்ட் வாரமா போட்டிருக்கோம். சோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும் உங்க சப்போர்ட்டும் தான். சோ அதனால இந்த வீடியோக்கு உங்க சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு 20 டெக்னிக்ஸ் இருக்கு. சோ இந்த 20 டெக்னிக்ஸ்ல சின்ன லீக் மாதிரி சொல்லணும்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஜியோ பாத்தீங்கன்னா ஒரு நியூ பிளான் எனேபிள் பண்ணிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டேட்டாவும் கால்ஸும் நீ ஃபிளைட்லயே போகும்போது நீங்க பேசிக்கலாம், டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோட செமையா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ள போயிடலாம். பப்ஜி வந்து ஒரு நியூ டோர்னமெண்ட் நடத்துறாங்க. எனக்கு இந்தியா பப்ஜி மொபைல் ப்ரோ லீக் ஃபார் ஸ்பிளிட் 2020 சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான எல்லா டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் டீம்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில் பப்ஜி பேன் பண்ணிருக்கலாம், அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மேபி அவங்க வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போனா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இதுல இருக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இதுல இருக்கிற டாப் டீம்ஸ் எல்லாமே இந்தியன் டீம்ஸ் தான். ஸோ அதான் இதில் இருக்கிற பெரிய ட்விஸ்டாக இருக்க போகுது. ஓகேங்களா, அடுத்த கேட்டீங்கன்னா இப்போ மாதவ் சேத் சிஓ ஆஃப் ரியல்மி இந்தியா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்வீட் பார்த்தீங்கன்னா போட்டுருக்காரு. அதில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நியூவான அவங்க சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, 7 சீரீஸ், ரியல்மி 7 சீரீஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோனை அடுக்கி வைக்கிற மாதிரி இன்னொரு ஃபோனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மேபி ரியல்மியோட 7 Pro SE-ஆ இருக்கலாம், இல்லைன்னா ரியல்மியோட 7, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஃபோனாக இருக்கலாம்ங்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் போட்ட ட்வீட்டில் பார்த்தோம்னா அந்த ஃபோனோட சின்னதாக ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமராவும் அதே மாதிரி பின்னாடி ஒரு க்ரீனிஷ் கலரும் இருக்குது அந்த ஃபோனில். ஸோ இந்த ஃபோன் ரியல்மியோட 7 Pro SE-ஆ இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தோனேஷியாவில் ரியல்மியோட 7 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை தான் ரீபிராண்ட் பண்ணி ரியல்மியோட 7 Pro SE இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ மேபி 7 Pro SE-ஆ இருக்கலாம், இல்லை 7i-ஆ இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா ரியல்மிட்டிருந்து இன்னொரு புது ஃபீச்சர் அடுத்த வருஷம் எனேபிள் பண்ண போகிறாங்க. என்னன்னா கொண்டு வந்துருக்காங்க, இன்வெர்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா. எஸ், உள்ளேயே நம்மளுக்கு கேமரா ஃபிட் பண்ணி கொடுக்க போறாங்க, அதாவது இன் டிஸ்பிளே கேமரான்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம ஃபோன்ஸ்லாம் வரப்போகுது. இதனால என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க கேம் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேமரா நாட்ச் இருக்காமல் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும். அதனால உங்களுக்கு இன் டிஸ்பிளேல கேமரா வரனால யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு படம் பாக்குறீங்கனாலும் அது டிஸ்டர்பாக நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமையான ஐபிஎல் சீசன். ஸோ ஐபிஎல் சீசன்ல பார்த்தோம்னா டிஸ்பிளே ஹாட் ஸ்டார் இருக்காங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையா பிளே ஸ்டோர்ல படைச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா 60 லட்சம் டவுன்லோட் ஜஸ்ட் 5 டேஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 மில்லியனுக்கு இவங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, 6 மில்லியன் டவுன்லோட்ஸ்க்கு. ஸோ இது எதுக்காக வந்துட்டு இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 4a and 5G மொபைல். ஸோ கூகுள் பிக்சல் வந்து 2 மொபைல் வரப்போகுது, பட் கூகுள் பிக்சல் 4a பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டாங்க லான்ச்சர். ஸோ இப்போ வந்து கூகுள் பிக்சல் 5G வருமானு கேட்டீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வரும்னு. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 அன்னைக்கு லான்ச் ஆகும். அதே மாதிரி கூகுள் பிக்சல் 4a மொபைல் எப்போ லான்ச் ஆகும் கேட்டீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 2021 பக்கத்தில் வரனால நவம்பர்ல பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிக்சல் 4a லான்ச் ஆக போது நவம்பர் 19. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெக்னிக்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பையன் பார்த்தீங்கன்னா இந்த மவுசிக்கிங்கிற ஒரு நியூ சிப்செட் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் தாறுமாறில. ஸோ இந்த சிப்செட்னு பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ சிப்செட் தான், ஒரு சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 180 நானோமீட்டர் இருக்கிற ஒரு சின்ன சிப் தான். இது நம்ம சின்ன சின்ன இந்த டெபிட் கார்டு அப்புறம் அந்த கிரெடிட் கார்டு இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பியூர்லி இந்தியன் கண்டுபிடிச்சது, அதனால இது தாறுமாறு சூப்பர்ல. ஸோ இப்போ வர ஹவாய் ஃபோன்ஸ், இதுக்கு முன்னாடி ஹவாய் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹவாய் பிராண்ட் வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் என்னன்னா, இப்போ வந்து அவங்களோட ஃபோன்ஸ்ல எல்லாமே ஹார்மோனி ஓஎஸ்க்கு மாற போறாங்களாமா. ஸோ இந்த ஹார்மோனி ஓஎஸ்க்கு மாறினால நம்மளுக்கு வந்து பிளே ஸ்டோர் அவைலபிள் கிடையாது, இதுதான் அஃபிஷியல் நியூஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எம்ஐ தரப்புல இருந்து 2 பேண்ட் லான்ச் பண்ண போறாங்க, MI 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் லீக் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இது 2999 அந்த பாக்ஸ்ல சின்னதாக ஒரு லீக் இருக்கு. பட் இந்த இது வந்து கண்டிப்பாக 2500 வர மாதிரி இருக்கு நண்பா. ஓகேங்களா, ஸோ அப்புறம் எம்ஐயோட நியூவான எம்ஐ வாட்ச் ரிவால்ங்கிற அந்த புது வாட்ச் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணுற மாதிரி இருக்காமல். ஸோ 10,000 இல்லை 10,000 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்த ரிவியூஸ்லன்னு பார்த்துருவோம். ஸோ போக்கோ கிட்ட இருந்து போக்கோ C3ங்கிற ஒரு மொபைல் 10,999 ரூபா இல்லைன்னா 11,999 ரூபீஸ் அந்த மாதிரி ரெண்டு பட்ஜெட்டில் ஏதோ ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ரீபிராண்ட் ஆஃப் 9C. இது வந்து ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த போக்கோ C3-ஐ, 9C-லேருந்து போக்கோ C3-ஆ ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க.
ஒரு ரெட்மி கிட்ட இன்னொரு வாட்ச் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அடுத்த நியூஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து சேருவோம். ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாவும் கால்ஸும் யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு புது ஆப்ஷன் எனேபிள் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரி நீங்கள் போகிறதுனா எனேபிள் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 22 ஏர்லைன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு பிளானாக வச்சுருக்காங்க. 499 ரூபீஸ் ஒன்று, அப்புறம் 699 ரூபீஸ் ஒன்று, அப்புறம் 999 ரூபீஸ் ஒன்று. ஸோ இது மாதிரி மூணு பிளானாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பிளான் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அமேசான். ஸோ அமேசான் கிட்ட இருந்து இப்போ கிளவுட் கேமிங் சர்வீஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி யூஎஸ்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி கூகுள் ஸ்டடி ஓபன் பண்ணாங்களோ அதே மாதிரி அதுலேயும் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்னன்னா லூனா வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு நியூ பேரோட வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குளோபலாக கொண்டு வருவாங்க. பட் இப்போ அவைலபிளாக இருக்கிறது ஒரே ஒரு ஏரியானா யூஎஸ். இது மேபி ஒரு 5000 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா அமேசான் இன்டர்நெட் அப்டேட். ஸோ அமேசான் எக்கோ, எஸ் அமேசானோட எக்கோ 4th generation கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஷேப்டு இருக்கு. இதில் மூணு வேரியண்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க, என்னன்னா எக்கோ, எக்கோ டாட், அப்புறம் எக்கோ டாட் கிளாக்னு. ஸோ இது மூணுமே நம்மளுக்கு அலெக்ஸாக்காவோட சவுண்டோட வருது. அலெக்ஸாக்கா பயங்கரமாக கூப்பிடுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஹிந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அமிதாப் பச்சன் வாய்ஸ் வரதா இருக்கு. ஸோ அதனால இதில் அமிதாப் பச்சன் வாய்ஸ் வந்துருமா? வாங்க அடுத்த நியூஸ்ல பார்த்துருவோம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இப்போ சாம்சங் இருந்து A71 சக்சஸ்ஸாக A72 ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு பென்டா கேமரா யூஸ் பண்ண போகிறாங்களாமா? பென்டா கேமராவா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு 5 கேமரா இந்த மாதிரி நண்பாஸ் வந்து 5ல பார்த்தீங்கன்னா 64 MP ஒரு மெயின் கேமராவும், 12 MP ஒரு அல்ட்ரா வைடும், 8 MP டெலி போட்டாவும், 5 MP மேக்ரோவும், 5 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க, டெப்த் சென்சர். ஸோ இதனால நமக்கு தேவைப்படுற எல்லா கேமராவோட வருது. இந்த ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் 5 கேமரா இருக்க போகிற ஒரு பெரிய ஃபோனு. January to March, அதாவது 2021 January to March அப்போ லான்ச் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது, ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த நியூஸ் என்ன பார்த்துருவோம். ஸோ இப்போ Redmi Note 10 Series, எஸ் Redmi Note 10 Series 750G ஒரு சிப்பு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. 750G வந்தால் எப்படி இருக்கும், செமையாக இருக்கும்ல. ஸோ சவுமி பார்த்தீங்கன்னா சைனாவில் அஃபிஷியலாக 8K TV கொண்டு வந்திருக்காங்க. 8K ரெசல்யூஷனில் ஒரு டிவியை கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, வித் 5G வந்திருக்கு, செமல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல்மி. ஸோ ரியல்மிட்டு வந்து SLED டிஸ்பிளேன்னு ஒன்று நியூவாக அவங்களே இன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கூட சீக்கிரமாகவே இந்த ரியல்மி டிவி அப்புறம் அவங்களோட ஃபோனில் கொண்டு வருவாங்க. இதில் என்னப்பா பெரிய டிஃப்ரென்ஸ் கேட்டால், இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் பயங்கர குவாலிட்டியாகவும், இன்னும் நல்லா பிரைட்டாகவும், இன்னும் நல்லா கான்ட்ராஸ்டாகவும், இன்னும் நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த டெக் நியூஸ் கேட்டிங்கன்னா கடைசி டெக் நியூஸ், நோக்கியா கிட்டேருந்து ஒரு பெரிய மொபைல் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அது என்னென்னா நோக்கியா 8.3 ஒரு 5G மொபைல் கொண்டு வர போறாங்க நோக்கியா. ஸோ நோக்கியா திரும்ப இந்தியாவில் பயங்கரமாக கம்பேக் பண்ணுவாங்கன்னு இந்த மொபைல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகோட 765G ஒரு சிப்செட் இருக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த ஃபோன் வந்தால் சும்மா தாறுமாறு தக்காளி சோறாக இருப்பாப்புல. ஸோ டாப் S7 and S7 Plus பார்த்தீங்கன்னா 28th September நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் போது வேணா சொல்லுங்கள், அன்பாக்சிங் முடிஞ்சால் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி பார்த்தீங்கன்னா உங்களோட டெக் நியூஸ் எபிசோட் நம்பர் 3, இது எல்லாத்துக்கும் உங்க சப்போர்ட் தான் காரணம். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வரும், அது வரைக்கும் நன்றி நண்பா.